லட்சியங்கள், வெற்றி அடைய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இருப்பவர்கள், இவங்க எல்லாருக்கும் சில குணாதிசயங்கள் பொதுவா இருக்கும், காமனா. அது என்ன, நீங்க பாத்தீங்கன்னா அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருப்பாங்க. இந்த ஸ்பெசிபிக்கா இருக்கிறது தான் என்ன, திட்டவட்டமா இருப்பாங்க. இதுதான் என்னுடைய லட்சியம், என்னுடைய குறிக்கோள், இதுதான், இதை அடையிறது தான் இப்போதைக்கு என்னுடைய ஒரே திட்டம். இதை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில நான் அடுத்ததை பத்தி யோசிக்க போறேன். எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் இதுக்கு அப்புறம் தான் செய்ய போறேன் அப்படின்னு ஒரு வரையறை வச்சிருப்பாங்க. அந்த திட்டவட்டமான வரையறைக்காக தங்களுடைய செயல்பாடுகளை சரி பண்ணிப்பாங்க, அதுக்காக சந்திக்க வேண்டியவங்களை சந்திப்பாங்க. அந்த உயர்ந்த லட்சியம் தான் அவர்கள் கண் முன்னால் தெரியக்கூடிய ஒரே ஒரு பிரகாசமான விளக்காக இருக்கும். அப்படி ஒரு குறிக்கோளை நாம திட்டவட்டமா அடையணும் அப்படிங்கறதுக்கு முயற்சி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய வெற்றியில பாதி அடைஞ்சதா அர்த்தம். அடுத்தது நேர நிர்ணயம், அதாவது எத்தனை நாளைக்குள்ள, எத்தனை மாசத்துக்குள்ள, எத்தனை வருஷத்துக்குள்ள உங்களுடைய குறிக்கோளை பொறுத்து இந்த கால அளவை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எப்படியும் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் காலம் ஒரு விஷயத்துக்காக நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா வாழ்க்கையை இழந்துருவோம். எல்லாத்துக்கும் ஒரு கால அளவு வச்சுக்கணும். நீங்க அந்த கால அளவுக்குள் நீங்கள் செய்வதற்கு பல விஷயங்கள் இருக்கும். அதனால உங்களுடைய உற்சாகமும் உத்வேகமும் தான் அந்த கால அளவுக்குள்ள உங்களால எதையும் செய்யறதுக்கு தூண்டுகோலா இருக்கும். மேடம், நாங்க அந்த மாதிரிலாம் கால அளவு வச்சுக்கிறோம், ஆனா அதுக்குள்ள முடிய மாட்டேங்குதுன்னு சொன்னா அப்போ தவறு எங்க இருக்குன்னு நீங்க யோசிக்கணும். உங்களுடைய திட்டமிடல்லையா, உங்கள் செயல்பாடுகள்லையா, ஏதோ ஒண்ணுதானே சரியில்லாம இருக்கணும். அந்த கால அளவுக்குள்ள நீங்க உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கான எல்லா வழிகள் முயற்சிகளும் செய்யப்பட்டிருக்கணும். அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் கால அளவை நீங்க நீட்டிக்கிறது தப்பு கிடையாது. அப்படி இல்லாம எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி செஞ்சா நமக்கு ஒரு லெத்தார்ஜினஸ் வந்துடும்.